வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூச்சி விரட்டி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற இலை தலைகளை வச்சே ஒரு பூச்சி விரட்டி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி திணீர் பச்சிலை, ஒரு கைப்பிடி எருக்கு, ஒரே ஒரு பப்பாளி இலை, கொஞ்சமாக நொச்சி, மூணுமே தோராயமாக ஒரு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். இதில் இருக்கிற பெரிய பெரிய குச்சிகளை எல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் தனித்தனியாக கிள்ளி வச்சுக்கலாம். இப்போ நான் காட்டியிருக்கிற அஞ்சு இலைகளில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீதா, அரளி, நித்திய கல்யாணி, தும்பை, துளசி, நிலவேம்பு, இந்த மாதிரி வேறு ஏதாவது இலைகள் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மூணு வெரைட்டி எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கசப்புத்தன்மை உள்ளது, இன்னொன்று வாசனை உள்ளது, அதாவது மனம் அல்லது நாற்றம் எது வேணாலும் இருக்கலாம். இன்னொன்று வந்து ஒடிச்சா பால் வர்ற மாதிரி இலை. இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அஞ்சு இலையை எடுத்துக்கோங்க. எது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மூணு வெரைட்டியும் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், இப்படி நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஒன்றா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு நசுக்கிக்கலாம், இல்லை தட்டி கூட சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரமாக எசன்ஸ் இறங்கும். இந்த இலைகள் வந்து வாசனையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், கசப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அதனால் செடிகளில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே பூச்சிகளுக்கு இந்த வாசனை பிடிக்காமல் செடியை விட்டு ஓடிடும். ஒருவேளை அந்த பூச்சிகள் வந்து செடியில் இலைகளுக்கு கீழே முட்டையிட்டு இருந்துச்சுன்னா இந்த தண்ணி பட்ட உடனே அந்த முட்டைகள்லாம் செத்துரும். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். பூச்செடிகள், காய்கறி செடிகள், எல்லா செடிகளுக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறேன், எந்த சைடு எஃபெக்டும் வராது. பாருங்கள், இப்படி நான் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா இறுக்கி பிடிச்சா ரெண்டு கைப்பிடி தான் வரும், அந்தளவுக்கு இலைகள் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரமோ அல்லது அலுமினியம் பாத்திரமோ அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கரெக்டான அளவு சேர்த்துக்கலாம், ஏன்னா தண்ணி குறைய போகிறதில்ல, வெறும் எசன்ஸ் மட்டும்தான் இறங்க போகுது. அதனால் நம்ம கரெக்டாக ஒரு அளவு வச்சுக்கிட்டோன்னா தான் கலக்கிறதுக்கு சரியானதாக இருக்கும். இப்போ அந்த இலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரணும். கொதி வந்து இந்த இலையில் இருக்கிற சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ தான் சூடாக இருக்குது. இந்த மாதிரி மண் பாத்திரங்களை வைக்கும்போது சூடேற ரொம்ப நேரம் ஆகும், ஆனாலும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த சூடு தாக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி நுரைச்சி வரும். அஞ்சு இலை இருக்கிறதுனால அஞ்சும் ஒவ்வொரு வெரைட்டி, அதனால் வேறு வேறு ஸ்மெல் வரும். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நறுமணம் வீசும், வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இலையோட கலரும் மாறிடும், தண்ணியோட கலரும் மாறிடும். பாருங்கள், நல்லா தெரியுது, நல்லா க்ரீன் கலராக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ண போகிறோம், அதனால் நாசில் அடைச்சிக்கும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை வடிகட்டிக்கிறது நல்லது. நான் இது காலையிலேயே கொதிக்க வச்சிட்டேன், ஈவினிங் வரைக்கும் ஆற விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கலர் மாறி இருக்கு. இது வந்து நான் 8 லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறேன். அதில் 1 லிட்டர் அளவுக்கு நம்ம லிக்யூட் ரெடி பண்ணோம், அதை ஊற்றிக்கலாம். அதில் 5 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம். எங்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்குது, அதனால் நான் இப்படி கலந்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லைன்னா வெறும் பக்கெட்டில் தண்ணியில் கலந்துக்கிட்டு நல்லா கையில் எடுத்து தெளித்து விட்டுறலாம், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ 5 லிட்டர் நான் தண்ணி கலந்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்து 6 லிட்டர் அளவுக்கு கிடச்சிருக்கு. எங்கிட்ட வந்து நிறைய செடி இருக்கிறதுனால நான் நிறைய ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட கம்மியாக செடி இருந்தால் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இலைகள்லையுமே
நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இது வந்து எல்லா பூச்சிக்கும் சூட்டபிளாக இருக்கும், எறும்புகள் கூட ஓடிடும். இந்த மாதிரி மொத்த செடியும் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த பூச்சி விரட்டி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லா செடிக்கும் சூட்டபிளாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.